Raspberries. Apple. Watermelon. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. இருந்தாலுமே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி, மிந்த்ரா வந்து இந்த இப்போ உங்களுக்கு கடலை மாவும் அண்ட் ஒரு எக்கு வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாங்கிறத காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு. அரை கப் வந்து கடலை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், முட்டை, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பார்ஸ்லி எடுத்திருக்கேன். பார்ஸ்லி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சோண்டு வேணால் பேபி ஸ்பினச் எடுத்துக்கோங்க. பாலக்கீரை, அது இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட்டு கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, முட்டை, உப்பு, டர்மரிக், ஃபஸ்ட்டு சேர்த்து அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணியாக கலந்து விட்டுக்காங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிற மிக்சரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பார்ஸ்லி எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் எனக்கு நிறைய தேவை, அதனால நான் நிறைய போடுறேன். இது நீங்கள் முட்டையே இல்லாமல் கூட பண்ணலாம், வெறும்னு கடலைமா வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக இந்த ஓரத்துலலாம் பிரிய ஆரம்பிச்சுது, கரெக்டாக இருக்கும் திருப்புறதுக்கு, ஈஸியாக வருது. இதுங்க நீங்கள் வெறுமனே சட்னி வச்சு கூட சாப்பிடலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குயிக்கான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, என்னது பனானா? இது என்னதுப்பா? மங்கி. பெங்குயின். என்னது இது? குயின். வாக்கிங். ஸ்னேக். சத்தமாக சொல்லு. சத்தமா சொல்லு. அம்ப்ரேலா. சத்தமா சொல்லு. கழுத. சத்தமா சொல்லு மித்மா. எந்திரி எந்திரி போல. சரி ஓகே, இது சொல்லு இது சொல்லு. What is this? What is this? Raspberries. Apple. Watermelon. Strawberry. Orange. Pineapple. No, not help you. Tell me. Grapes. Grapes. Banana. And peas. Hey, blueberries. Blueberries. The? Pear. The? Cucumber. Hey, star. Star fruit. Star fruit. Okay, good job. This one? Axi. Boat. Zebra.
ஃபைனலி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பார்சல் வந்துருச்சு இந்தியாவிலேருந்து. ஸோ இது எங்கள் அப்பா அம்மா அனுப்பலை, இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ் மட்டும். மிந்த்ராவில் நான் ஆர்டர் பண்ணி ஷாப்ரே அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்க தான் அமுச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தொடச்சிடணும், சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இந்த பார்சல் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் குர்த்திஸ் ஆன்லைனில் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போது நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் மிந்த்ராவில் வந்து சேல் போயிட்டுருந்தது. ஸோ நான் சில குர்த்திஸும் ஒன்று பலாசோ பேண்ட்டும் வாங்கியிருந்தேன் சும்மா இந்த டைமில் போடுறதுக்கு. ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த வாட்டி சேலில் சரி வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி அவங்க அனுப்பலை. இது ஷாப்ரே அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு, அது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. எப்படின்னா அந்த ஷாப்ரே வெப்சைட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான பிராண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அரவுண்ட் 200 வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜபாங் அப்படிங்கிற இந்தியன் பிராண்ட்ஸ் வேணும்னாலும் அந்த ஷாப்ரே அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து அந்த பிராண்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்ட்ஸ்லேயே என்ன பிராண்ட் நேம் வேணுமோ அதுக்குள்ளே போயினிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு குர்த்திஸ்லாம் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசியில். ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி வந்து இந்த இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அனுபூதி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா லைட் காட்டன், நல்லா நீ லென்த்துக்கு கீழே இருக்குது. லென்த்து க்ளோஸ்ட் நெக் வச்சு நல்லா ஹாஃப் ஸ்லீவ் வச்சு நான் எல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் இது இன்னொரு குர்த்தி, எல்லாமே வந்து ஹாஃப் ஹேண்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே க்ளோஸ் நெக் மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 500 தாங்க, 500-550 தான். நல்ல பிரிண்ட், இது எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கலர் காம்பினேஷன், எல்லாமே நீ பிலோ தான். அண்டு இது வந்து லெனின் காட்டன், நல்லா இருக்குது. இந்த திக்காக இருக்குது இந்த காட்டனு, மிஷ்கா அப்படிங்கிற பிராண்ட். நீங்களும் அதே வெப்சைட் மிந்த்ராலேயே அதே பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா அதே ப்ரைஸில் இருக்குமானு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 560. நான் வந்து சேலில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இங்கே குர்த்திஸ் கிடைக்கும் பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நேவி ப்ளூ குர்த்தி. கண்டிப்பாக ஐ திங்க் மிஷின் வாஷ் பண்ணால் அந்த பிரிண்ட்லாம் ஃபேட் ஆகிடும், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு நான் எனக்கு தேவைப்பட்டது குர்த்திஸ்லாம், நான் எப்போ ஊர் போவேன்னு தெரியல. அதனால் இங்கே இருக்கிற வரைக்குமாவது அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் வாங்கினேன். நான் எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இன்னும் நான் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால எனக்கு இது கரெக்ட் எக்ஸாக்டாக பத்தலை ஃபிட்டிங்கு. அதனால் நான் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் போட முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இது ஒரு குர்த்தியாகவும் யூஸ் பண்ணலாம், கவுனாகவும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது, அதனால நான் வாங்கினேன். இது வந்து ஹாஃப் ஹேண்டு ஃபோல்டட் ஸ்லீவ்ஸோட நல்லா இருந்துச்சு. எல்லாமே எல் சைஸ் தான், லீபாஸ் பிராண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு குர்த்தி. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்லிட் மாதிரி இருக்குது. அப்புறம் சைட்லலாம் ஒன்றும் இல்லை. சை இது கவு அதுதான் கிட்டத்தட்ட கவுன் மாதிரியும் போடலாம், குர்த்தி மாதிரியும் போடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் குர்த்தி. ஸோ எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4, 5 குர்த்திஸும் மூணு பலாசோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை நான் காட்டுறேன். ஸோ இந்த கலரில் வந்து நல்ல ரெட் அண்ட் க்ரீன், இந்த கலரில் என்கிட்ட பலாசோ இல்லை. ஸோ அது நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸ் ரெண்டுமே. இதில் பிரிண்ட் இருக்குது இந்த க்ரீன் கலரில், ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிரிண்ட்டு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது ஆஷ் கிரே மாதிரி, ஏன்னா ரொம்ப டார்க்கான ஆஷ் கலர், சார்கோல் கலர். ஸோ இந்த மூணு பலாஸ் வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக இந்த 5 குர்த்திஸும் 3 எல்லாமே நல்லா வந்திருக்கு. மெட்டீரியல்லாம் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்திருக்கு. நான் கூட வந்து மெட்டீரியல் நல்லா இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நான் ரொம்பலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன், அதுவும் எஸ்பெஷலி க்ளோத்ஸ்லாம் நான் ஆர்டரே பண்ண மாட்டேன், நேரில் போய் வாங்குறது மாதிரி வராது அப்படின்னு. சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், அதுவும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு இந்த வாட்டி. எந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்துல, அதுவும் எனக்கு இந்தியன் க்ளோத்ஸ் வந்து போடணுன்னு ரொம்ப ஆசை. இங்கே நிறையா இருந்தாலுமே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது.
சரி மிந்த்ரா வந்து அந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, அப்போது நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், இதுதான் வெப்சைட், ஷாப்ரே வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்சலும் அனுப்பலாம், கொரியரும் அனுப்பலாம். ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய 1000+ இந்தியன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ 3-6 பிஸ்னஸ் டேஸில் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஸு. ஸோ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலி எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் 4500 கிட்ட வந்துச்சு. ட்ரெஸ்ஸு மட்டுமே இவ்வளோ 5 குர்த்தீஸு அண்ட் 3 பலாசோ 4500 வாங்கிட்டேன். ரொம்ப நல்ல சேல் தான். அண்ட் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற சேம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4000 ருபீஸ் ஆச்சு ஷிப்பிங் மட்டுமே. ஸோ ட்ரெஸ்ஸு வாங்கின அதே விலை தான் ஷிப்பிங் ரேட்டும். அவங்க கொஞ்சம் இப்போ இந்த ஷாப் ரே மூலியமாக தான் வர்றதுனால அவங்க கொஞ்சம் கமிஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஒரு வெப்சைட்டில் பண்ணுற ஒரு ஒரு பர்ச்சேஸுமே நம்ம வந்து ஷாப்ரே வெப்சைட்டில் என்டர் பண்ணணும். இப்போ குர்த்தியை வாங்குறீங்க அப்படின்னா அதோடய கலர், லென்த்து, சைஸு, ப்ரைஸ் எல்லாத்தையும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து என்டர் பண்ணணும். அதோட யூஆர்எல்ஓட அந்த லிங்கோட அப்போ என்டர் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பண்ண அது ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்டு ஷாப்ரேயில் வந்து 20 days லாக்கர் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஒரு ஒரு 20 days நீங்கள் மொத்தமாக என்னென்ன வெப்சைட்டில் வாங்குறீங்களோ எல்லாத்தையும் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் என்டர் பண்ணிக்கலாம். அண்டு 20 days ஃப்ரீயாக உங்களுக்கு லாக்கர் கொடுப்பாங்க. அந்த லாக்கருக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா 20 days மேலே போச்சுன்னா ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ ஃப்ளிப்கார்டோ அமேசானோ எந்த வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வர்ச்சுவல் அட்ரஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அந்த ஷாப்ரே கம்பெனியோட வேர் ஹவுஸ் அட்ரஸ்ஸை தான் நம்மளுக்கு வர்ச்சுவல் அட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்க. நம்ம அதை செக் அவுட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் அவுட் பண்ணும்போது அந்த அட்ரஸ்ஸை தான் நம்ம வந்து என்டர் பண்ணணும். எந்த வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, அதாவது அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஜபாங்லேயோ எதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினாலும் நீங்கள் செக் அவுட்டில் வந்து அவங்க கொடுக்குற வர்ச்சுவல் அட்ரெஸ்ஸை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அது என்னாகும், அவங்க அந்த மிந்த்ராலேருந்து அந்த க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஷாப்ரேவோட வேர் ஹவுஸ் அட்ரெஸ்க்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்க வந்து அது லாக்கரில் சேஃபாக வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி இதிலலாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷிப் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அவங்க வெப்சைட்டில், ஷாப்ரே வெப்சைட்டில். அவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸோட வெயிட்டு அப்புறம் பேக்கேஜ் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து, அந்த ஷிப்பிங் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும் ஷாப்ரே வெப்சைட்டில். ஸோ நம்ம பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், அப்புறம் ட்ராக்கிங் மெயில் வரும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் 3-5 பிஸ்னஸ் டேஸில் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க, பார்சல் வந்துடுவீங்க. ஸோ என்னடா இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு பெரிய இது ஒரு ப்ராசஸாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்குமே அது வந்து ஃபஸ்ட்டு புரியாமல் இருந்தது, நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஆனால் அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எந்த டைம்லையுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து இது ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி காட்ட போகிறேன். ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை எடுத்திருக்கேன், ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் கடலை மாவு, அப்புறம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. கலந்து விட்டாச்சு நல்லா. அப்புறமா இது 1/2 கப் தயிர், அப்புறம் கொரியாண்டர் அண்ட் க்யூமன் பவுடர் ஆளுக்கு 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி 1 இன்ச்சு அதில் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா கலந்து வந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து பணியாரம் மாதிரி செய்ய போகிறேன், நீங்கள் தோசை மாதிரியும் செய்யலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செய்யுங்க. அப்புறம் நான் இதோட சேர்த்து ஒரு கால் கப் வால்நட்ஸ் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கப்பு ப்ராக்லி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ராக்லி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இதில் சேர்த்தேன். கேரட் ஆட் பண்ணலாம், அப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் வால்நட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், கேஷ்யூஸ் ஆட் பண்ணலாம், நட்ஸும் உங்கள் விருப்பம்தான். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு நான் நிறைய நியூட்ரிஷன் இதில் ஆட் பண்ணணும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நட்ஸை நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இது நான் மித்ராவுக்கு வந்து ஸ்நாக்காக தான் செய்கிறேன் ஈவினிங்கு. ஸோ அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பண்ணி கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவா, இல்லைன்னா தனியெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது இப்போது. ஸோ நல்லா பேனில் பணியாரம் பேனில் நல்லா எண்ணெய் விட்டு நெய் விட்டுட்டு நெய் ஓட செஞ்ச விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்ரிடே நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.